ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் ஜெர்மன் ஷெப்பர்டோட காது நாங்கள் எப்படி க்ளீன் பண்ண போகிறோங்கிறத தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேடம் தான் எங்களோட ஜெர்மன் ஷெப்பர்ட், பேர் வந்து டெபி. மேடம் வந்து டபுள் கோட்டு, கொஞ்சம் ஃபெரோஷியஸாகவே இருப்பாங்க. டபுள் கோட்டுனாலே கொஞ்சம் முடி கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் டெய்லி நம்ம வந்து க்ரூம் பண்ணி விட்டால் நல்லா புஷியாக இருப்பாங்க. இப்போ எப்படி நான் காது க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். நான் வந்து இப்போ மாஸ்க் போட்டுக்கிறேங்க, ஏன்னா மேடம் வந்து கடிச்சிருவாங்க, தப்புன்னு கோவம் வந்துச்சுன்னா கடிச்சிருவாங்க. நான் ஒரு ஜென்ரல் மாஸ்க் ஒன்று போட்டுட்டு, நார்மல் லிக்விட் தான். ஸோ நம்ம எல்லா பெட் ஷாப்லேயும் கிடைக்கிற ஒரு ஜென்ரல் ஏர் க்ளீனிங் லிக்விட் தான். இது ஒரு 4-5 ட்ராப் போடுறேன். போட்டுட்டு நல்லா ஜென்டலாக ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணுறேன். ஏன் இந்த மசாஜ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த லிக்விட் போட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் செமி சாலிடாக மாறிடும், எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் மசாஜ் பண்ணுறேன். மசாஜ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக மசாஜ் பண்ணுங்கள், ஏன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் காது வந்து க்ராப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் காது மடங்கிருச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அது நம்ம சென்சிட்டிவ் வரும். ஸோ அதனால் பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டர்ட் எல்லாமே ஒரு செமி சாலிடாக வந்திருக்கு. இப்போ ஜென்ரலாக ஒரு காட்டன் எடுத்து, நம்ம விரலில் காட்டன் எடுத்து அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ணலாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ரீடுங்கிறதுனால என்னோடய விரல் காதுக்குள்ளே தாராளமாக போகுது. இதே சின்ன ப்ரீடு அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் பட்ஸ் அது மாதிரி போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தெரியலன்னா தயவுசெய்து இதை பண்ணாதீங்க, நல்ல ஒரு வெட்டினரி கிளினிக் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா சென்சிட்டிவான காதுங்க, சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் விரலில் கொஞ்சம் வேகமாக உள்ளே விட்டுட்டாலும் காது டேமேஜ் ஆகிடும். அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் வந்து இன்னொரு 2-3 ட்ராப்ஸ் போட்டு அந்த ஃபைனலாக கொஞ்சம் சின்ன சின்ன டர்ட்லாம் ஒட்டிகிட்ருக்குது, அதே வந்து அந்த சின்ன சின்ன டேட்டை வந்து ட்ராப்ஸ் போட்டு சேம் அதே மாதிரி தான் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ண உடனே அந்த பஞ்சு எடுத்து ஃபைனலாக உள்ளே வந்து பொறுமையாக தொடச்சிடுங்க. தொடுத்து எடுத்துட்டிங்கன்னா அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த காதையும் க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், காது எவ்வளோ அழகாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த காதுக்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த பிளாக் கலராக இருக்க எல்லாமே டர்ட்டுங்க. 10 days ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து காது க்ளீன் பண்ணுங்க, இல்லைன்னா காது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் மறக்காமல் 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பெட் வளர்த்திங்கன்னா வீட்டில் வந்து ட்ராப்ஸ் போட்டு இன்னொரு க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வெளியே பெட் ஷாப்பில் க்ளீனிக் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி நான் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். 1 month டாக்னே சொல்லாங்க. 1 month டாக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டுமே ரொம்பவே அட்டாச்சாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே பாசமாக இருப்பாங்க, நார்மலாக பாசமாக இருப்பாங்க, ஸ்பெஷலி ஒருத்தங்கள்கிட்ட மட்டும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த மெம்பர் உங்கள் வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாங்களோ, ஊருக்கு போயிட்டாலோ, ஸோ என்ன பண்ணோன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாது, சைலண்ட்டாக இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டிங் டாக்னே சொல்லாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய கூட நீங்கள் தாராளமாக ஜெர்மன் ஷெப்பர்ட்கிட்ட விட்டுட்டு போகலாம். அது வந்து குழந்தை அந்த அளவுக்கு ஒரு மனுஷால் எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி பத்திரமா பார்த்துக்கும். வெளி மனுஷால் யாருமே தொடவிடாது. ஸோ ரொம்ப கார்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க, காது நல்லா சுத்தமாக இருக்கு. கம்பல்சரி 10 days ஒன்ஸ் வந்து நம்ம காதை க்ளீன் பண்ணணும். இப்போ மேடமோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்க மேடம் எவ்வளோ கோவப்படுறாங்கன்னு பாருங்க, என்னை எப்படி கடிக்க போகிறாங்கன்னு ஜஸ்ட் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.